கல்யாண சமயல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியிலேருந்து கார்த்திகா இன்னைக்கு செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆட்டு ஈரல் கிரேவி உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம அதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கோங்க ரொம்ப சீக்கிரத்தில் கரையாது அதனால் நமக்கு தேவையான அளவு பீஸ் வெட்டி வச்சுக்கோங்க இது வரைக்கும் யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தாளிக்கிறத பார்க்கலாம் வாங்க பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் 1/2 ஸ்பூனு சோம்பும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அதில் சேர்த்துக்குவோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன் மட்டன் சமைக்கும்போது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் உடம்புக்கு சத்து அதிகம் அதனால் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சு சின்ன வெங்காயத்தில் நார்மலாகவே சின்ன குழப்பின் அளவு அதிகரிக்க செய்யும் அதில் நம்ம கிரேவிக்கு இந்த ஈரல் கிரேவிக்கு இதை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சத்து கிடைக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு சின்ன தக்காளியாக அதில் சேர்த்து விட்டுக்கலாம் பழமாக சின்ன தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்குவோம் ஒரு பச்சை மிளகாயை நீள வாக்கில் நறுக்கிட்டு 3 பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுடலாம் இந்தளவு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினோடனே ஈரலை நம்ம அதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒன்றா கிளறி விட்டுருவோம் ஈரல் வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வதக்கி விடுங்க ஈரலோட கலர் வந்து மாறும் அது மாறுற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க ஈரல் இந்த அளவுக்கு வதங்கி சோறு மாதிரி அப்படியே நமக்கு வெந்திருக்குது தெரியுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இஞ்சி பூண்டு மிளகு சீரகெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு 150 கிராம் ஈரல் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வெள்ளைப்பூண்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்து நான் இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விழுது அதை அதில் சேர்த்து ஒன்றா கலரி விட்டுருவோம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே வேணாம் ஏன்னா நம்ம மிளகா வேற போட்டிருக்கோம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போதும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி விட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போடையில் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் 1 ஸ்பூன் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டாச்சு அப்படியே கலரி விடுவோம் நல்லா ஈரல் வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ஒன்றா அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஈரலை நம்ம வேக விட்டோம் இல்லையா நல்லா சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே சாட்டில் பரிமாறிக்கிடுவோம் ஆட்டு ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்யூ